ஒரு மழலையடைய கோடை நாளில் ஒரு சிறிய எறும்பு ஆற்றங்கரையில் உணவினை தேடி நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அது தவறி அந்த வேகமான ஆற்றில் விழுந்தது. நீரில் மிதக்க எறும்பு போராடி கொண்டிருந்தது. பாய்ச்சலில் சுருண்டு அதுவை கரையிலிருந்து அதிக தொலைவிற்கு இழுத்துச் சென்றது. அது மிகுந்த சோர்வடைவதோடு தன்னால் உயிர் பிழைக்க முடியாது என்று நினைத்தது. அதே நேரத்தில் அருகிலிருந்த மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு பறவை எறும்பு தண்ணீரில் சிக்கிக் கொண்டு போராடுவதைக் கண்டது. அந்தச் சிறு உயிரினம் மீதான இரக்கத்தில் பறவை அதற்கு உதவ நினைத்தது. அதுவே விரைவாக அந்த மரத்திலிருந்து ஒரு பெரிய இலைகளை அயர்ந்து எடுத்துக்கொண்டு ஆற்றல் தண்ணீரில் கரை அருகில் எறும்பின் முன்னிலையில் விட்டது. எறும்பு அந்த இலையில் ஏறி தன்னை தழுவிக்கொண்டு அதனை கரைக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்தது. பறவைக்கு எறும்பு ஆழ்ந்த நன்றி தெரிவித்து தனது சிறு உருவத்திற்கு பெரியவனாக பறவையை போற்றியது. அதற்கு சில நாட்களுக்கு பிறகு காட்டுக்குள் வந்த வேடன் பறவைகளை சிக்கிடவே குறிவைத்தான். அதே பறவை அருகில் இருந்த கிளையில் அமர்ந்திருந்தது. வேடன் தனது அம்பை எடுத்து அச்சமரத்தில் இருந்த பறவையை குறிவைத்தான். அந்த வேடனின் திட்டத்தை எதிர்பாராத சிறு எறும்பு வேடனின் அருகில் இருந்து பார்த்து அவனது காலில் கடித்தது. வேடன் வலி கொண்டு அலறிவிட்டான். அதனால் அவனது அம்பு தவறியது. அச்சத்துடன் பறவை விரைந்து பறந்துவிட்டது. அப்போது பறவை எறும்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றியதைக் கண்டு அதற்கு நன்றி தெரிவித்தது. இருவரும் மெய்ப்பொருளை உணர்ந்தனர், நன்மை எனும் கருணையின் அவசியத்தை. கதை நெறி: ஒரு நட்பணி எப்போதும் வீணாகாது. சிறிய உயிரினங்கள் கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்.